ஏய், நீ சென்னையை பற்றி என்னடா நினைக்கிற? சென்னை அழகான ஊருடா, அழகான பீச் இருக்குது, அழகான தியேட்டர் இருக்குது, அழகான எவ்வளோ பிளேசஸ் இருக்குடா. நம்ம டெய்லி சுற்றி பார்க்குற கூட எவ்வளோ இடம் இருக்குது. ஆனால் சென்னையோட மக்கள் வந்து எப்போவுமே பிஸியான மக்கள். சென்னை வந்து அழகான ஊர் தான், பட்டு ரொம்ப வந்து பிஸி லைஃப். மிஷினோடு சேர்ந்து மக்கள் வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்காங்கடா. இப்போ உள்ள காலத்தில் வந்து எப்போவுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க. காலையிலேருந்து இந்த நைட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் எப்போவுமே வந்து அவங்க வந்து பிஸியாக மட்டுமே அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிராஃபிக் கூட்டம் இவ்வளோ இது, கூட்டம் இது இதுன்னு, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் அது இதுன்ட்டு எவ்வளோ கூட்டம், எவ்வளோ இது. சர்ச்சுக்கு போனாலும், கோவிலுக்கு போனாலும், எங்கே போனாலுமே அவங்களுக்கு வந்து எவ்வளோ கூட்டம். கடைக்கு போனாலும், ட்ரெஸ் வாங்க போனாலும், அது வாங்க போனாலும், இது வாங்க போனாலும், எங்கே போனாலுமே அவங்க கூட்டம் 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 கூட்டம். ரிலாக்ஸேஷனுக்காக பீச்சுக்கு போகிறாங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க கம்பெனிக்கு போகிறாங்க. அவங்க கம்பெனிக்கு போகிறது ரிலாக்ஸேஷனுக்கு போகிறாங்களா இல்லை ஒர்க் பண்ண போகிறாங்களா எதுக்கு போகிறாங்களே தெரியாமல் போயிட்டு இருக்காங்கடா. ஆமாம்டா, கரெக்டா. அப்போ நீ வந்து சென்னை சிட்டி வந்து ரொம்ப பிஸியான சிட்டின்னு சொல்ல வரியா? சென்னை சிட்டி பிஸியான சிட்டின்னு சொல்லி தான்டா தெரியணுமா? பென்சில் வாங்குற சின்ன பசங்கள்லேருந்து பென்ஷன் வாங்குற தாத்தா வரைக்கும் எல்லாருமே பிஸியாக தான்டா இருக்காங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தானே. ஏன்னா கிடைக்கிற சின்ன சின்ன டைமும் யூஸ் பண்ணிக்கணும் நினைக்கிறாங்க, அதை வேஸ்ட் பண்ணணும்னு யாருமே நினைக்கலடா. ரிலாக்ஸேஷன் தேடி தான் உலகமே அழிஞ்சிட்டு போகுது. ஆமாடா, எப்படி ரிலாக்ஸேஷன் தேடாமல் இருப்பாங்க? காலைல 6 மணிக்கு பஸ்ஸில் போகிற வேண்டிய ஸ்கூல் பசங்களும் ஆஃபீஸ் போகிறவங்களும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க இப்போ குளிச்சு கிளம்பி போய் போய் இது பண்ணி இது பண்ணி எல்லா வேலையும் பார்த்து தானே போக முடியும். ஐயோ ஐயோ, நிப்பாட்டுறா சாமி, எனக்கு மண்டைக்குள்ள அப்படியே டிராஃபிக்காக ஓடுதுடா டேய், பயங்கர பயமாக இருக்குடா டேய். டே டே, கேட்குறவனுக்கே எப்படி இருக்குன்னா அதில் இருக்கவங்களுக்கு எப்படி தான் இருக்கும். சரிடா, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனை தேடி போகிற ஒரு ஸ்கூல் பசங்களோட கதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்டா. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்துட்டோமா? அந்த வந்துட்டே இருக்குமா? இதை வந்துட்டேன். இறியுமா? வாரேன். எப்ப பார்த்தாலும் கடுப்பேற்றிக்கிட்டு வந்துட்டு வந்துட்டோமா, வந்துட்டோம். கொல்ல பாக்குறீங்கம்மா? ஒரு சொட்ட வரைக்கும் என்ன பண்றேன்னு தெரியல. என்ன பண்றது? அப்படியா, என்னடா ஸ்பீடாக ஓடுறேன், கொஞ்சம் நின்றுடா டேய், நானும் வரேன்டா. எனக்கே பேங்க் வெயிட்டாக இருக்கு, ஓடுறா போடா. ஐயோ, வெயில் வேற அடிக்கிறா, செம்ம காண்டா இருக்கு. அம்மா என்ன லஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஓ, வேற வெஜ்ஜி தான். ஐயோ, பயங்கரமாக பசிக்குது, அது வேற நல்லாவும் இருக்காது. போர் அடிக்குதுடா டேய், போடா. என்ன பண்ணுறது, அம்மா வேற வீட்டில் இல்லை, நாங்கள் பார்ப்போம். அப்பா வீட்டில் தான்ப்பா இருக்காங்க, கதவு திறந்துருக்கு. ஏய், நான் இன்றைக்கி மேக்ஸ் வெளியில் வெள்ளை நின்று தெரியுமா? ஏன்டா வெள்ளை நின்று? போடா, நீ ஒருத்தன். ஏ, அதெல்லாம் இப்போ கேட்க மாட்டேன். சரி, ஓகே, நான் பாய்டா. ஓ, சரி, கொஞ்சம் ஐடி கார்டு கல்வி வச்சு போய் படுப்போம். அப்பா, அம்மா முடியலடா சாமி. அப்பா படுத்தாச்சுடா, முடியலடா சாமி. டியூஷன் போலையாம்மா? இந்த டியூஷன் வரம்ப்பா, எப்போ பார்த்தாலும் டியூஷன் டியூஷன் கூப்பிடாதீங்கப்பா. கொஞ்ச நாள் கழிச்சு படிச்சு நானும் போலப்பா. இன்னைக்கு போங்க போங்க. சார் வந்தார் இந்திப்பா. எப்பா எப்போ பார்த்தாலும் சார் சார். ஏன்ப்பா அதுக்குள்ளே வர சொன்னீங்க? சார் வந்தாரா? ஐயோ, எதுக்குலாம் தெரியல. ஐயோ, ஐயோ, போர் அடிக்குது வீட்டிலே. லீவ் வேற விட்டாங்க. அவினாஷ், ஏதாவது ஒரு ஐடியா கேட்போம். அவினாஷ், இங்கேயே வெள்ளை போகலாமாடா.
ஸ்கூலும் லீவ் விட்டுருக்க மாதிரி எங்கேயும் போக முடியும். சரி அப்போ எங்கேயா போகலாமான்னு சொல்லி அவங்களாம் நான் கூப்பிடலாம். சரி ஓகேவா? சென்னையில் உங்களுக்கு பாதி இடம் போயிருப்போம், டூரிஸ்ட் பிளேஸ் தான். சரி இப்போ அவங்களை கூப்பிடலாமான்னு சொல்லு, ஏதாவது கூப்பிட்டு ஒரு ஐடியா போகும். சரி கால் பண்ணுறேன். ஹலோ பூபதி. ஹலோ, நான் பிரகாஷ் பேசுகிறேன்டா. நீ இந்த இப்போ இந்த லீவில் தான் நம்ம எங்கேயாவது வெளில போகலான்னு பிளான் போடுறோம். அதான் தான் எங்கேயா போயிடலாம். ஆ போகலாம். போயிட்டு இப்போ ஃப்ரீ தானே நீங்கள் எல்லாருமே, எதுவும் போர் அடிக்கலாம்னா பிரச்சனை இல்லை. ஆ போகலாம் போகலாம். சரி ஓகேப்போ, பிளான் போட்டுருவோம். நீ எதுவும் எல்லாம் ரெடி பண்ணிடுங்கடா. ஓகேவா? ஆ ஓகே. ஓகே ஓகே. ஆ ஓகே சொல்லிட்டாங்கடா. ஆ ஓகே. சரி ஓகே ஓகே, நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே நீ ரெடி ஆறி. சரி ஓகே, நான் அம்மாட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் அப்பாட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். ஏய் அம்மா ஓகே சொல்றாங்கடா. ஜாலி நம்ம போறது ஓகே சொல்றாங்க. ஆமா ஏய் ஜாலி ஏய் ஓகே சொல்றாங்க. நம்ம போறது ஓகே சொல்றாங்களே. ஏய் ஜாலி ஜாலி ஓகே சொல்றாங்க. ஏய் வாடா ஓடுவோம். ஏய் பண்ணா ஏய் சும்மாடா. சரி விடு விடு, அம்மா ஓகே சொல்றாங்க. இப்போ அவங்களும் போணும். ஏய் அவங்களும் போன் அடிச்சு கூப்பிடு அடி. நம்ம ஏதாவது ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது. சரி ஓகே, இப்போ கால் பண்ற. வெயிட் பண்ணு. இது பண்ற பண்ற வெயிட் பண்ணு. ஹலோ பூபதி. ஏய் எருமாட்டு பண்ணலாம். ஏய் எருமாட்டு பண்ணலாம், கொஞ்சம் சீக்கிரமா வாங்களா. எருமாட்டு பண்ணலாம் வரங்களா. சரி ஓகே. வெளிய போலான்னு வெளிய போலான்னு ஒரு அப்பா நம்ம கிளம்பிட்டோம். சரி அவினாஷ் கிளம்பிட்டேன். அவினாஷ், ஏ அவினாஷ் என்னடா கிளம்புனே இல்லையாடா. என்ன கஷ்டத்தையும் காணும். சரி லிஃப்டில் போய் பார்ப்போம். என்ன இன்னும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இல்லையா? டேய் வாடாக்கில என்னடா பண்ணுற மேலேயே. டேய் டைம் ஆயிடுச்சு, அங்கே எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆ வா 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 வரலாம். வா 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 அடி அக்னி வா 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 வந்து பாரு வந்து பாரு. ஏறி வா ஏறி வா ஏறி வா 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 வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான். வா 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 வாடா தொப்ப. சரி ஓகே சொல்ல கேட்டு. ஆ ஓகே பை. எல்லாம் கார்ல போய் இருங்க, இப்பவே கிளம்பலாம். தங்கச்சி இந்த பொம்மையை வச்சு சீக்கிரம் போட சீக்கிரம். ஏய் நான் வந்து சேரவே 9 மணி ஆயிடுச்சுடா. இடம் சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பர். அண்ணா
எல்லாம் ஆலமரமா பயங்கரமா இருக்குல்ல. ஏய் ஆமா டேய், பயமா இருக்குல எனக்கு. ஆலமரத்தை பார்த்தா தூரமா இருக்கு. கேட்லாம் செம்மையா இருக்கு. ஓகே என்னன்னு பார்ப்போம். சூப்பர் அடி. சங்கரம் பண்ண காரை நிப்பாட்டிட்டு இறங்கி போய் கதவை துறீங்க. சரிப்பா. நீங்க இடம்லாம் நல்லா இருக்கு. சரி ஓகே, எல்லாருமே நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சாப்பிட்டுறேன். ராத்திரி நான் வந்து நடுவில் என்ன பேச்ச வந்துறீங்க? போன மேட்ச் நான் தான் ஜெயிச்சேன். கிரிட் நான் பயன்றா டே. சரி ஓகே ஓகே, கேம் சூப்பர். நீங்க வேணா உள்ள வந்து பாத்துக்கிறீங்களா? வணங்க. பயம் ஒண்ணும் இல்லையே. பயமா? பாப்பா இப்ப ஒரு கட்டு எடுத்து. சரி தெரியுது.
பார்க்கணும் மூட்டு கணது. சரி, இந்த இடத்துல நல்ல ஒரு மட்டன் கிண்ணம் எப்படி சாப்பிட்டு அமைதிப்படுத்துங்கண்ணா, நல்லாயிருக்குண்ணா. சரி, இருந்தாலும் போய் நம்ம இடத்துல போய் மறந்துடும். சுற்றி மரமாக இருக்குது, பார்க்க வர பயமாக இருக்குது. பயப்படாதடா பாண்டு. என்னப்பா சத்தம், ஏதோ ஒன்று சத்தம் இருக்குது. இருக்கும் மேல யார பாருக்க, யாரப்பா மேல இருக்கா, யார பாரு, இங்க ஒட்டு இல்லையடா. சரி சரி போங்க, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல போங்க போங்க ஒண்ணு இல்ல போங்க 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 பாத்து போங்க 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 போ போ ஏய் யாரப்பா அது, ஒருத்தும் இல்லையாப்பா, சின்ன சொந்தம் யாரும் ஒருத்தும் இல்லையாப்பா. சே ஐயோ வழி மாறி வந்துட்டோம். ஏ ஏ இருங்க, சீக்கிரம் வாங்க, உள்ள போடுங்க, சீக்கிரம் வாங்க.
நாங்கெல்லாம் சுடுகாட்டிலே கட்டில் போட்டு படுத்த ஆள், நம்ம கிட்டே வா, சரி போய் பாடுவோம். என்னடா இது, உள்ள படுத்த வெளியே வந்து போட்டு கிடக்கான். ஆலமரத்தில் வர ஏதோ தொங்குங்கானுவா, வீட்டுக்குள்ளே வர படுக்கக்கூடாதுங்க. ஏதோ சேதம் எழுந்துச்சிய, பயமரில் இருக்குது, ஏதோ மூடி பார்த்துக்கிறோம். எங்க போதா உருமா தெரியுதப்பா, தண்ணியில் தண்ணியில் குதிச்சிட வேண்டியா, குதிரா சங்கரா. சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க, அவர் குடிச்சவர தெரியுது, அதை குடிச்சு போய் உட்காந்துட வேண்டிய. எந்த சாமி இருக்குன்னு தெரியல, எந்த சாமியாக இருந்தாலும் காப்பாற்றிடணும். என்ன காணும் ஐயோ, இந்த பயில் வர வீட்டுக்குள்ளே பட்டிருந்தாலும் என்ன செஞ்சிடலையே. சங்கரபண்ணா, என்னாச்சு உங்களுக்கு, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, எந்திரிங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, நீங்களாப்பா எங்கே இருக்க வேண்டாம்ப்பா, ஏ இருக்க வேண்டாம்ப்பா, எங்கே எங்கே பார்த்தாலும் ஒரே உருவமாக தெரியுது, எங்கே பார்த்தாலும் பேய் இருக்க போல இருக்குப்பா, இன்னும் கிளம்பிடுவோம். ஆமாம் ஆமாம், நீங்கள் எது போகலாம், எனக்கு இங்கே பிடிக்கல, இங்கே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்க்கலாம். சரி ஓகே ஓகே, பயப்படாங்க, யாரும் பயப்படாங்க, வாங்க வாங்க போய் பார்க்கலாம், வாங்க 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 பார்ப்போம், சீக்கிரம் போகலாம். யாரும் பயப்படாதீங்க, சத்தம் பண்ணாமல்
பேக்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போம். ஏ என்னப்பா பின்னாடி ஏதோ குருவர மாதிரி தெரியுது. சரி சரி போங்க 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 போங்க. சரி உங்க யாரும் பயப்படாதீங்க, போங்க பயப்படாங்க 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 போங்க போங்க. உடனே வீட்டுக்கு கிளம்பும். சரி சீக்கிரமா எல்லோரும் காரில் ஏறணும் போங்க. ஏ காரில் ஏறுங்க காரில் ஏறுங்க காரில் ஏறுங்க. எதுவுமே பயப்பட வேணா, நீ போய் போட்டு துறங்க. என்ன ஐயோ என்ன வண்டி மூவே ஆக மாட்டுது, என்னாச்சு? ஐயோ என்னாச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கு. சரி யாரும் சேலம் பண்ணாங்க, ஏதோ சத்தம் இருக்கு. இருங்க எல்லாரும் உள்ளே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். யாருமே பயப்பட தேவையில்ல, ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி என்ன சத்தம் இருக்கு. என்ன சத்தம் கேட்குறீங்க, என்ன சத்தத்தை காணும்? ஒரு சில சிலண்டர் இருக்கு என்னன்னு பண்ணியா ஒண்ணு இருக்கு. சைலண்டா கேட்டு கேக்குது பாருங்க, யாரும் பயப்படாதீங்கப்பா. எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் போன் அடிக்கிறேன் சரியா? யாருமே பயப்பட தேவையில்ல. பிரியா இருங்க அடிக்கிறேன். யாரும் பயப்படாதீங்க, இருங்க. எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஆ சாமி சொல்லு. அது சாமி, நாங்கள் இங்கே கூடாஞ்சிருந்து ஒரு டூர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தோம் சாமி. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்குது சாமி. எங்க பார்த்தாலும் உருவங்களா தெரியுது. அதுக்கப்புறம் கேட்டை திறந்தா திறக்க முடியல சாமி. இப்போ நாங்கள் என்ன சாமி பண்றது? அதுக்கு நீங்க வழி சொல்லுங்க சாமி. பதட்டப்படாம இருப்பா, நீ கொண்டு வந்த பொருள்ல பிரச்சனையா இந்த இடத்துல பிரச்சனையா நான் தெரிஞ்சுக்கிறனும். சரி சாமி, சரி சாமி. ஏ இருப்பா, அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான்ப்பா நான் ஒரு வழி சொல்ல முடியும். ஆ சரி சாமி, அதுக்கு என்ன சாமி பண்ணுறது? இப்போ நாங்கள் ஒரு எலுமிச்சப்பழத்தை எடுத்துக்கோப்பா. ஒரு நிமிஷம் சாமி. ஏ எலுமிச்சப்பழம் இருக்காடா, உடனே பெற்றுவோம், உடனே பெற்றுவோம், உடனே பெற்றுவோம். சொல்லுங்க சாமி. அந்த எலுமிச்சப்பழத்தை கிழக்கு திசை நோக்கி நின்று உருட்டி விடுங்கப்பா. அது வந்து தீ பிடிச்சி எரிஞ்சுதுன்னா அது நீங்கள் கொண்டு வந்த பொருளில் பிரச்சனை. அது வந்து ஒன்றுமே ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல தான்ப்பா சுத்தம் இல்லாமல் இருக்கு. ஏய் சரமண்ண, சரமண்ண கொஞ்சம் உடனே கொண்டு வாங்க. ஏய் யாரும் பயப்பட தேவையில்ல, யாரும் பயப்பட தேவையில்ல. சாமி ஒரு வழி சொல்லியிருக்காரு. சாமி எலுமிச்சப்பழம் வந்து சாமி. இப்போ நான் எந்த திசையிலேருந்து சாமி போடணும்? கிழக்கு திசைப்பா. ஒரே சாமி, யாரும் பயப்படாதீங்க, சாமியார் வழி சொல்லிட்டாரு. போட்ட சாமி, போட்ட சாமி. யாரும் பயப்பட தேவையில்ல, இருங்க சாமி. அப்படியே தான் சாமி இருக்கு. சாமி 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 எழுந்து சாமி. சாமி என்ன சாமி? இறங்கப்பா இறங்கப்பா இறங்கப்பா. சாமி பயப்படாதீங்க, சாமி ஏதாவது வழி சொல்லு. இறங்கப்பா, நான் இனி பேச விடுங்கப்பா. இடத்துல பிரச்சனை இல்லப்பா, நீங்க கொண்டு வந்த பொருள்ல தான் வித்தியாசமா ஏதோ இருக்கு. சாமி 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 சாமி, ஏதோ ஒரு வழி சொல்லுங்க சாமி. இதுக்கு வந்து ஏய் யாரும் பயப்படாதீங்க, யார ஒரு நிமிஷம் இருங்க. யார என்னெல்லாம் பொருள் கொண்டு வந்தீங்க? என்னப்பா பொம்மை? என்ன கோட்டை வீடா? என்னப்பா இந்த பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டீங்க?
இதுலேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியே வரதுக்கு இப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியாதப்பா. சாமி தற்காலிகமாக வெளியே வரதுக்கு நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கு ஒரு வழி சொல்கிறேன்ப்பா. உங்கள் கையில் அக்னி எடுத்துக்கோங்கப்பா. அக்னி எடுத்துட்டு அந்த பொம்மையை எடுத்து கிழக்கு திசை நோக்கி போய் அந்த பொம்மையை புதைச்சிட்டு வந்துருங்கப்பா. உங்கள் கையில் எப்போவுமே அக்னி தோணை இருக்கணும்ப்பா. அக்னி தோணையெல்லாம் போயிடாதீங்கப்பா. உங்கள் கூட்டத்தில் இருக்கிறதே பெரிய ஆளுகிட்ட போன கொடுப்பா. பதட்டப்படாமல் இருங்கப்பா. எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிட்டுதான்ப்பா. நீ முடிச்சிருப்பா. சின்ன பசங்க யாருமே பயப்படாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. கார்ல போய் தேடுவோம். வாங்க பொறுமையா வாங்க, பொறுமையா வாங்க. வாங்கப்பா வாங்கப்பா கார்ல போய். ஆமா எல்லாரும் சாமியார் ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருக்கு. கார்ல போய் தேடுவோம். பயப்படாமங்கப்பா, அதுதான் சாமியார் வழி சொல்லிட்டாருலப்பா. அப்புறம் என்ன? வாங்க வாங்க வாங்க. கார் கதவு திறந்து பாப்போம் வாங்க. பூமி பொம்மை எங்க தானே வச்ச? ஆமா கார் சென்டர் சீட்ல தான் வச்ச. சரி ஓகே வாங்க. காருக்கு சென்டர் சீட் இல்லையாடா? சரி அங்கே எங்க இல்ல போல, நம்ம வேற எங்கேயா போய் தேடணும். வாங்க வாங்க வாங்க, போய் தேடணும். வாங்க யாருமே பயப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. நம்ம அங்க எங்கேயாவது போய் எல்லாம் தனித்தனியா போய் தேடுவோம். வாங்க யாருமே பயப்படாதீங்க. எங்க இருக்குன்னு நமக்கு சாரம் பண்ண, நீங்க ஒரு இடம் போய் தேடுங்க. யாருமே பயப்பட வேண்டாம். சரி யாரும் எல்லாம் இங்க எங்கேயுமே இல்ல பொம்மை. இப்ப நம்ம எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. சரி ஒரு ஒரு இடமா பிரிஞ்சு போய் தான் தேடணும். வேற வழி இல்ல. சரி இல்ல, இப்ப வாங்க. இப்ப எல்லாரும் போய் தனித்தனியா போய் தேடுவோமா? சரி வாங்க போவோம். ஐயோ கரண்ட் ஆயிடுச்சு, கரண்ட் போயிருச்சு. இப்ப என்ன பண்றது? சரி இப்ப என்ன பண்றது இல்ல. ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சரி யாரும் பயப்படும், ஒரு பிரச்சனை இல்ல. இந்த கரண்ட் எப்படி வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. யாரும் தனியாக பயப்படாதீங்க. தனித்தனியாக போய் தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சாமியார் சொன்ன வழியில தப்பிச்சிடலாம் நம்ம. வாங்க வாங்க வாங்க. உண்மை எப்படி இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். தேடி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாங்க கண்டிப்பாக இங்கே தான். எல்லாருமே கீழே பார்த்துட்டு மேலே பாருங்க. எல்லாருமே கீழே கீழே மேலே தேடுங்க. வாங்க இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். ஒழுங்க ஒழுங்கா தேடுங்கப்பா எல்லாத்துலேயும். ஆ சரி சங்கர் பண்ண. அங்கே இருக்க மாதிரி இல்லை சங்கர் பண்ண. உங்கள் தலை சங்கர் யாரும் பயப்படும். ஏன் பயப்படும் இருக்கிறீங்க? உங்கள் சங்கர் பண்ண என்ன சாதம் பண்ண? இதுக்கிட்ட தான் உள்ளே போய் விழுந்துறீங்க. சரி ஈரமாயிட்டீங்க, போய் தீப்பந்தத்தை கொளுத்திட்டு உடம்புலாம் பூரா பொட்டையை போட்டு வாங்க. ஒரு பயம் இல்ல, தப்பிச்சிடலாம் பண்ண. இங்க இருந்து கிழக்கு திசையில போய் இந்த பொம்மையை எரிச்சு வந்துருங்க. அப்புறம் சாரம்மாண்ணா இங்கேருந்து இது கிழக்கு திசையில் கொண்டு போய் புதைச்சிருக்க. சாமியார் சொன்ன மாதிரி நம்ம தப்பிச்சிடலாம். வேற பயமே இல்லை. சரி சாரம்மாண்ணா, அந்த தீப்பந்தம் அணைஞ்சா உங்க உயிருக்கே ஆபத்து உண்டு. அதனால பார்த்து போங்க. என்ன
யாரும் பயப்பட தேவையில்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்கிறத கேளுங்க, அங்கே இருங்க, அங்கேயும் இல்லைங்க, நான் போய்க்கிறேன். யாரும் நிற்காதீங்க, இங்கே நான் தள்ளி இல்லைங்க, நான் போயிட்டு வரேன். பயப்படாதீங்க, சொல்கிறது கேளுங்க, நான் போகிறேன். சங்கர்மணி நீங்கள் பார்த்துக்கோங்களேன், நான் போகிறேன் போகிறேன். எல்லாரும் பயப்படாமல் நில்லுங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் போய் புதைச்சிருவேன், போகிறேன். சங்கர் பண்ண, அந்த பொம்மை எங்கே போட்டீங்க? அதை போய் எங்கேயாவது இருக்கும். சரி, நான் பார்க்குறேன். பொம்மை எங்கே போச்சு? சரி, பார்ப்போம். இது இருக்குது பொம்மை. இதை போ, இது இப்போ நான் புதைச்சிட்டேன்னா சாமியாக சொன்ன மாதிரி நம்ம வெளில போயிடலாம். எப்படி அதை புதைச்சிடணும்? சரி, முதல்ல இதை குறைப்போம். வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு, கிளம்பலாம் வாங்க. வேறு எந்த பயமும் இல்லை, கிளம்பலாம். வாங்க போகலாம், எல்லாரும் வாங்க, வாங்க வாங்க, போயிடும். யாரும் பயப்படாம வாங்க, போகலாம்னு சொல்கிறான்ல. நீ தனியாக விட்டு போகிறீங்க, போய் கூட்டு போங்க. போய் இப்போ வெளிய போங்க, கதவு திறக்கும் பாருங்க. கதவு திறந்து கதவு துறைங்க. ஏய், கதவு துறைங்கப்பா. யாரப்பா அந்த நேரத்தில் இந்த வருடம் தூக்கத்தில் வந்துங்கிட்டு நைட்டு அங்கே இருக்குது, எங்கே வச்சுருக்காங்களோ. நான் போட்டேன் நைட்டு. யாரப்பா அங்கே வெளியே? ஏய், நீ வெளியே வந்து பாரப்பா. ஏ, நீங்களா? ஏ, நாளைக்கு தானே வரணும். நீங்கள் சரி, உள்ளே வாங்க, முதல்ல உள்ளே வாங்க, வேலைக்கு உள்ளே வாங்க. நம்மகிட்ட கண்ணு திரும்பி ஒரு இளவு திரும்பி என்னென்ன தெரியலையோ, கண்ணையும் ஆகிட்டு இருக்கீங்களா? ஏ, என்ன, ஏ என்னப்பா, ஏ என்ன, நாளைக்கு தானே வரணீங்க, இன்றைக்கி வந்துட்டு வேறு எதுவும் பிரச்சனையா? வரக்கூடாதா? அதுக்கு சொல்லலப்பா, நீ வேறு எதுவும் ஒரு சுற்று மெலிஞ்ச மாதிரி இருக்கியே, பேய் அடித்த மாதிரி இருக்கியே, அது வேறு எதுவும் பிரச்சனையான்னு கேட்டேன். இருந்தால் ஒரு சொத்து பெருத்தியே. சரி சரி.
நீ நீ போய் பாடு போயா சங்கரம் முழி சரியில்லையே பிள்ளைகள் முழி சரியில்லையோ வா முழி சரியில்லையே எதுவும் ஏதோ பிரச்சனையா? ஆமாம், போன இடத்துல ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு, அதான் சரி அப்படி வந்துட்டோம். சரி போய் படுகோய், நாங்கள் படுவோம். என்னன்னு சொல் சொல்லிட்டு போ. பெரிய மனுஷனும் பாடு போயா வாயான்னு பேசிட்டு வானே மனுஷனாவே. சரி வீடு பெரிய வீடாக இருக்கே, எப்படி தூங்க பிள்ளைய படியாக போதும் பயந்தாலே உனக்கு தெரியாத சவத்து என்ன அளவு யாத்தா. சரி சரி என்ன யாயே சத்தம்லாம் படியாக கேட்க, சரி சவத்தை படுத்துருமா. போனானே தெரியலையே, கிச்சன்ல பாப்போம். ஏய் லூசு பயல, எங்கடா போன? ராத்திரி ராத்திரி எங்க போறேன்னே தெரியல. இந்த பயம் உங்களுக்கு தெரியல? ஐயோ கரண்ட் வர போயிடுச்சு. சரி நீ லைட் இப்படியா கண்டு பிடிச்சிருவானு. இங்க எது இருக்கானா அண்ணா? எங்கேயுமே இல்லையா? அவன் எங்கதான் இருப்பானே தெரியலையே. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. கரண்ட் வேற இல்லை, ஆனால் எப்படி லிஃப்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் போச்சு? சரி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்ப்போம். ஓ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, போய் பார்ப்போம். இவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி அவனை கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியலையே. இவன் மட்டும் தனியாக இருக்கேன். ஆனால் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவோம். வாடா, பயமாக இருக்கு எனக்கு. இப்போ மட்டும் லிஃப்ட் எப்படி செகண்ட் ஃப்ளோர் போச்சு? இப்போ தானே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. ஐயோ ஏதோ மர்மங்கள்லாம் நடக்குது, என்னென்ன தெரியுது. வேறு ஜிம் போயிட்டோம், ராத்திரி ஜிம் போனாலும் பண்ணுவோம். ஐயோ இங்கே இருக்கான், எங்கேயாவது இங்கேயும் இல்லை. இப்போ எங்கே தான் இருப்பான் அண்ணா? அண்ணா ஐயோ லிஃப்ட் எங்கே இருக்குது? இப்போ லிஃப்ட் அதுக்குள்ள தேர்ட் ஃப்ளோர் போயிட்டு. ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியலையே. என்ன பண்ணலாம்? ஏய் என்ன வச்சு விளாடாதே, ப்ளீஸ் தா வாடா. பக்கத்தில் போய் பாப்போம். நம்ம ஹோம் தியேட்டர் ஹோம் தியேட்டரில் பார்த்தோமா?
ஐயோ அங்கே மறந்துட்டோமே, சரி அங்கே போய் பார்ப்போம், அங்கே எதுக்கு இருந்தாலும் இருப்பான். இப்போ வேறு லூசு பையன் படத்தை போட்டு விட்டு போயிட்டான். என்ன இங்கே காற்று அடிக்குது, ஒருவேளை காற்று வாங்கலாம் நீங்கள் வந்துருப்பானோ, சரி பார்ப்போம். இங்கே இல்லையே, ஓ இங்கே இருக்கான். நா நா சாமியார் சொன்ன மாதிரி புதச்சாச்சு பொம்மையை. சரி இப்போ நம்ம காணும், உடனே நிறுத்தி விட்டுக்காம எப்படி இந்த பொம்மை வந்தது? இது என்ன பொம்மை ஃபஸ்ட்டு? இது என்னன்னு தெரியல, எடுத்து பார்ப்போம். முடிச்சாச்சு, கிளம்பலாம். முடிஞ்சிருச்சு. Thank you.